வணக்கம். இந்த வகுப்புல நாம வந்து டெஸ்ட் 15க்கான வினா விடைகளை நம்ம பார்க்கலாம். முதலாவது க்வெஸ்சன் வந்து பாத்தீங்கன்னா, தமிழா துள்ளி எழு என்னும் தலைப்புடைய துண்டறிக்கை ஒன்றை கடற்கரையில் குழுமி இருந்த மக்களிடையே விளங்கியவர் யார் அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து விடை வந்து சிவஞானம் அவர்கள். ஸோ சிவஞானம் வந்து பாத்தீங்கன்னா, மக்களிடையே வருது துள்ளி எழு என்ற ஒரு தலைப்புல கடற்கரையில் குழுமி இருந்த மக்களிடையே வந்து இந்த மாதிரியான ஒரு துண்டறிக்கை பிரச்சாரம் செய்தவர் அவர் தான். ஆன்சர் வந்து 1வது பி, சிவஞானம். தன்மை அணி எத்தனை வகைப்படும்? தன்மை அணி வந்து பாத்தீங்கன்னா 4 வகைப்படும். தன்மை அணி 4 வகைப்படும். ஆன்சர் ஏ. இலக்கண குறிப்பு தருக. இலக்கண குறிப்பு தரும்போது பார்த்தீங்கன்னா, மெய்முறை, இதுக்கு இலக்கண குறிப்பு வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, உவமை தொகை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வேற்றுமை தொகை, இது வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை உறுப்புகள் ஐயாவுக்கு இன்னது கண். அப்போ மெய்முறை என்பது அதுக்கான விடை, வேற்றுமை தொகை என்பது சரியான விடை. பொருள் தருக. பொருள் தருக புழை என்பது, புழை என்பதற்கு பார்த்தீங்கன்னா இங்க அதுக்கு பொருள் துளை என்பது, இது சரியான விடை. இப்போ கிளை, நீளம், மாலை என்பது அது சரியான பொருள் அல்ல. புழை என்பதற்கு துளை என்பது சரியான பொருள். அப்போ 4வதுக்கு ஆன்சர் பி என்பது சரியான விடை. அடுத்தது 5வது, ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகள் பொருள் தராதது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, குருபீடம், யுகசந்தி, உண்மை சுடம், கைவிலங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, குருபீடம், உண்மை சுடம், யுகசந்தி, இது எல்லாமே அவருடைய சிறுகதை தொகுப்புகள் இருக்குது. கைவிலங்கு என்பது அது இல்லாது. அப்போது விடை 5வதுக்கு கைவிலங்கு டி என்பது சரியான விடை. பின்வரும் டோல் வெண்பா குறித்த தவறான கூற்றை எழுதுக அப்படின்னுக்காங்க. இதில் செப்பல் ஓசை பெற்று வரும், ஈட்டடி முச்சீராய், ஏனையடிகள் 4 சீராய். இப்போ செப்பல் ஓசை அப்படின்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே வெண்பாவில் பார்த்துருக்குறோம், என்னது இருவர் உரையாடலை போன்றது, அதுதான் செப்பல் ஓசை. அதாவது வெண்பா கூறிய ஓசை செப்பல் ஓசை. ஈட்டடி முச்சீராகவும், ஏனையடிகள் 4 சீரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ திருக்குறள் எடுத்துக்கிறோம். ஏன்னா திருக்குறளும் வெண்பாவின் வகைகளில் ஒன்று, குறள் வெண்பாவாலானது திருக்குறள். இப்போ பார்த்தீங்கன்னா, திருக்குறளில் ஈற்றடி முச்சீரா, இப்போ கடைசி அடி வந்து பார்த்தீங்கன்னா 3 சீராக இருக்கிறது. இது ஒரு சீர், இது ஒரு சீர், இது ஒரு சீர். ஏழை அடிகள், இப்போ திருக்குறள் 4 அடியார், 4 மணிக்கடிகை, இன்னா நாற்பது, இணைய நாற்பது, 18 நூல்களும் இந்த மாதிரி வெண்பாவாலானது. இது கடைசி அடி வெண்பா அப்படின்னு சொன்னால் ஈற்று அடி முச்சீராய், அப்போ கடைசி அடி 3 சீராக இருக்கணும். ஏனைய அடிகள் 4 சீராய், அப்போ மற்ற அடிகள்லாம் 4 சீராக வரும், அதுதான் வெண்பா. அப்போ இதுவும் சரியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏசிறு வெண்டலை, வெண்சிறு வெண்டலை மட்டும் பயிட்டு வரும். இப்போ இது சீர் பிரித்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிறை நேர், நிறை நேர். இப்போ உதாரணத்துக்கு நிறை நேர் என்னது, நிறை நேர் புளிமா. இப்போ மாமுன் நிறை ஏசிறு வெண்டலை, புரியுதுங்களா? இப்போ இதை சீர்பிடிச்சு பார்த்தீங்கன்னா, நிறை நேர் நேர், நிறை நேர் புளி மாங்காய். இப்போ இது என்ன சொல்கிறோம், புளி மாங்காய் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நேர், அப்போ காய்மூன் நேர், காய்மூன் நேர் என்பது என்ன தலை பார்த்தீங்கன்னா, வெண்சீர் வெண்டலை. ஆக இந்த வெண்பாவில் ஏசீர் வெண்டலை வருகிறது, வெண்சீர் வெண்டலையும் பயின்று வருகிறது. அப்போ இதுவும் சரியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 3 அடி முதல் எழுதுபவர் மனநெருக்கேற்பு அமையும். வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா 3 அடினா 3 அடி இல்லை, ஏன்னா நமக்கு குறள் வெண்பா 2 அடிகள் ஆனது. இங்கே திருக்குறள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது 1 அடி, இது 1 அடி, அப்போ 2 அடியாக இருக்கிறது. அப்போ இது வந்து தப்பாக இருக்கிறது. அதுக்கப்புறம் ஈற்று சீர் 4 மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். அப்போ ஈற்று சீர் என்பதா வெண்பா உடைய கடைசி சீர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உலகு அப்படின்னு முடிஞ்சிருக்குது. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறோம், சீர் பிரிக்கிறோம். இது நிறை, குசுறுத்து பொருள் முடிஞ்சால் அதை நிறைப்பு. இங்கே நிறை முடிஞ்சதுனால பக்கத்தில் குசுறுத்து பொருளுக்கு அதை நிறைப்புன்னு சொல்கிறோம். அப்போது நிறைப்புக்குரிய வாய்ப்பாடு என்ன? நிறைப்புக்கு வாய்ப்பாடு இப்போ நேருக்கு 4, நிறைவுக்கு மலர், நேர்புக்கு காசு, நிறைப்புக்கு
பிறப்பு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளை கொண்டு முடியும். அப்ப இதுவும் சரியாக இருக்கிறது. ஆக இங்க வெண்பாவுக்குரிய பொது இலக்கணங்கள்ல ஏவும் பியும் டியும் சரியாக இருக்கிறது. அப்ப இங்க கொஸ்டின் என்ன கேட்கிறாங்க பாத்தீங்கன்னா, பின்வருநூற்றுள் வெண்பா குறித்து தவறான கூற்றை சொல்லும் போது அப்போ சி என்பது இதுக்கு சரியான விடை. சி பாத்தீங்கன்னா தான் நம்மளுக்கு சரியான ஆப்ஷன். ஏன்னா அதுதான் தப்பா இருக்கிறது. மூன்றடி முதல் எழுதுபவர் மடலுக்கு இருக்கப்ப அமையும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆறாவதுக்கு சரியான விடை, ஆறாவதுக்கு விடை சொல்லும் போது சி ஆப்ஷன் சரியான விடை. பின்வருவற்றுள் தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும், ஒட்டுமே தலைமுறைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை மட்டும் மலருவது. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே முறை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா செண்பகமா பிரம்ம கமலமா குறிஞ்சியா மூங்கிலா, அதாவது ஒரு தலைமுறைக்கு ஒரு முறை மட்டும் தான் மலரும். அப்படின்னு பார்த்தா அது குறிஞ்சியும் கிடையாது, செண்பகம் கிடையாது, பிரம்ம கமலம் கிடையாது, அதுக்கு மூங்கில் மட்டும்தான் சரியான விடை. அப்ப ஏழாவதுக்கு ஆன்சர் டி. இங்க பாத்தீங்கன்னா கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர், கவிதை வாழ்க்கையின் திறனாய்வு என்று கூறியவர் அர்னால்டு. அர்னால்டு ஆன்சர் வந்து டி. எட்டாவதுக்கு டி என்பது சரியான விடை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் யார்? அகலிகை ஆத்ம சிந்தனை ஆகிய நூல்களுடன் தொடர்புடையவர் கண்ணதாசனா, மாப்பூசியா, தீசு வேணுகோபாலனா, கூப்பா ராஜகோபாலனா பார்க்கும்போது அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா அகலிகை ஆத்ம சிந்தனை நூல்களுடன் தொடர்புடையவர் கூப்பா ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலன் தான் இந்த அகலிகை ஆத்ம சிந்தனை நூல்களுடன் தொடர்புடையவரா இருக்கிறார். மெய்கீர்த்தியின் முன்னோடியாக கருதப்படும் நூல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா புறநானூறு பரிபாடல் பதிற்று பத்து நன்னூல். இப்ப புறநானூரும் வராது, நன்னூலும் வராது, பரிபாடலும் வராது. ஏன்னா மெய்கிருத்தி அப்படி கருதப்படும் சொல்லும் போது பதிற்று பத்து சரியான விடை. அப்ப இங்கதான் பதிற்று பத்து தான் இந்த மெய்கிருத்திகள். அப்ப இந்த பத்து சேர மன்னர்களை பத்தி கூறப்படுகிற நூல் இது. முத பத்து இறுதி பத்து இதுல கிடைக்காது. இடையில எட்டு பத்தி பத்து சொல்லும். அதுல மெய்கிருத்திகளை பத்தி முன்னோடியாக கருதப்படுகிற ஒரு நூல் தான் இந்த பதிற்று பத்தாக இருக்கிறது. அடுத்தது பொருத்துக்கு பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு உடன் பொருத்துகிறது. இப்போ பட்டியல் ஒன்றுல வந்து பார்த்தீங்கன்னா என் கதை நூலு ஆசிரியருடைய பெயர்கள், நூலு ஆசிரியருடைய பெயர்கள் கொடுத்துருக்காங்க. என் கதை, வேறுக்கு நேர், நாற்காலிக்காரர், எனது போராட்டம், இதனுடைய நூலுடைய ஆசிரியர்கள் யாரு? உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பொருத்துக்கு அடிப்படையில் பார்க்கும்போது ஏதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் தெரிஞ்சால் நம்ம அது ஈஸியாக இது மாதிரி பொருத்துக்கு அடிப்படையில் நேரத்தை வீணடிக்காமல் ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்சால் அதை வச்சு இதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என் கதை, என் கதையை வந்து சொல்லும்போது ஆசிரியர் நாமக்கல் கவிஞர். என் கதைக்கு ஆசிரியர் யாருன்னா நாமக்கல் கவிஞர். அப்போ ஏக்கு ரெண்டு, முதல் ரெண்டுல இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நம்மளுக்கு தெரியும். என் கதை ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் இங்கே மூணு மூணு நாலு. அப்போது பி மட்டும்தான் ரெண்டில் இருக்கிறது. அப்போ மற்றதெல்லாம் சரியாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போது அடுத்தது வேறுக்கு நீர் ராஜன் கிருஷ்ணன், நாற்காலிக்காரர் நான் முத்துசாமி, எனது போராட்டம் மாப்பூசி. அப்போது கரெக்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பதினொன்றாவதுக்கு நூலு ஆசிரியர்கள் பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு பொறுத்தும்போது பி என்பது சரியான விடையாக இருக்கிறது. அப்போது பி சரியான விடை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பின்வரும் மாப்பூசி சிவஞானம் தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முதலாவது மாப்பூ சிவஞானத்தின் தன் வரலாற்று நூல் எனது போராட்டம். இப்போதான் அந்த பொறுத்துக்களை பார்த்தோம். மாப்பூசியுடைய நூல் வந்து எனது போராட்டம்னு பார்த்தோம். அப்போ முதலாவது இங்கே சரியாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து சரியாக இருக்கிறது மாப்பூ சிவஞானத்தின் தன் வரலாற்று எனது போராட்டம். அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும், 1972 முதல் இவர் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவராகவும் இவர் பதவி வகித்துள்ளார். அப்ப இவரும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக உள்ளது. வளரா கண்ட ஒருமைப்பாடு மாப்போ சிவந்த நூலுக்காக 1976 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றார். அப்ப இது வந்து நமக்கு இது தவறு. அப்போ ஒன்று ரெண்டு மட்டும் தான் சரியாக இருக்கிறது. அப்போ இது ரெண்டும் நம்மளுக்கு சரியாக இருக்கிறது. அப்போ விடை பார்க்கும்போது ஏ ஒன்று மட்டும் சரி, பி ரெண்டு மூணு மட்டும் சரி,
சி 1-3 சரி, பி 1-2-3 சரியாக இருக்கிறது. அப்ப விடை நம்மளுக்கு ஏ என்பது சரியான விடை. அப்போ மாப்போசி சரியான கூற்று சொல்லும்போது அவர் தன்வாரன் 100 இடது போராட்டம், அவர் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற மேலவைத்தாகவும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, பதவி வகித்திருக்கிறார். இந்த கூற்றுகள் முதல் 2 தான் சரியாக இருக்கிறது. அப்போ ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது வெண்பா மொத்தம் எத்தனை வகைப்படும். இப்போ வெண்பா எத்தனை வகைப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரல் வெண்பா, வெண்பா மொத்தம் 5 வகைப்படும். குரல் வெண்பா, ரெண்டாவது நேரிசை வெண்பா, மூணாவது இன்னிசை வெண்பா, நாலாவது சிந்தியல் வெண்பா, ஐந்தாவது பற்றோடை வெண்பா என 5 வகைப்படும். அப்ப வெண்பா எத்தனை வகைப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா, வெண்பா 5 வகைப்படும். அப்ப ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது தேமாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை, தேமாவணியில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை பார்த்தோம்னா 3615. அப்போ தேமாவோட பாடல்கள் எண்ணிக்கை மொத்தம் 3600. தேமாவணி நூல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ மொத்தம் 3615 பாடல்களுடைய எண்ணிக்கை இருக்கிறது. ஆன்சர் பி என்பது சரியான விடை. பின்வருகளில் தாமரை செவ்வனி விருது பெற்றவர், பால சரஸ்வதி, பி சின்னப்பிள்ளை, சி ராஜன் கிருஷ்ணன், டி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா, அப்போ தாமரை செவ்வனி விருது பெற்றவர் பாத்தீங்கன்னா பால சரஸ்வதி என்பது சரியான விடை. அப்போ 15வதுக்கு ஏ சரியான விடை. வீரமாமுனிவருக்கு இஸ்ம சந்நியாசி என பட்டத்தை அளித்தவர், இப்போ பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவருக்கு வீரமாமுனிவரா அல்லது நாகரூமியா சந்தா சாஹிப்பா அருளப்பனாம். இப்போ பார்த்தீங்கன்னா சந்தா சாஹிப் தான் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ம சந்நியாசி என்ற பட்டத்தை அளிக்கிறார். அப்போ 16வதுக்கு விடை சி சரியான விடை. பின்வரும் மெய்கீர்த்தி தொடர்பான சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. கோப்பரகேசரி, திருபுவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட 2 ராஜராஜ மீது 2 மெய்கீர்த்திகள் பாடப்பட்டுள்ளன. பல்லவர் கல்வெட்டுகளிலும் பாண்டிய செப்பேடுகளிலும் முளைவிட்ட இவ்வழக்கம் சேரர் காலத்தில் மெய்கீர்த்தி என பெயர் பெற்றது. 3வது 2 ராஜராஜன் காலந்தொட்டு மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. இதில் 1 மட்டும் சரியா, இல்லை 2 மட்டும் சரியா, சி 3 மட்டும் சரி, டி 1, 2, 3 சரி. இதில் 17வது பார்த்தீங்கன்னா நமக்கு முதல் மட்டும் இந்த மெய்கீர்த்திகள், இந்த 2 ராஜராஜன் மீது 2 மெய்கீர்த்திகள் மட்டும் பாடப்பட்டுள்ளன, மீதி இது ரெண்டுமே தவறான ஒரு செய்தி. ஆக அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஏ சரியான விடை. ஏ மட்டும் 1 மட்டும் இது சரியாக இருக்கிறது. ஆன்சர் ஏ. அடுத்தது 18வது பார்த்தீங்கன்னா, காந்தியடிகள் சர்வோதய இயக்கத்தில் கலப்பணி ஆற்றியவர் யார், மதுரை சின்னப்பிள்ளை, மதுரை சண்முக வடிவு சுப்புலட்சுமி, சி கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன், டி ராஜம் கிருஷ்ணன். அப்போ கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் என்பது சரியான விடை. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் தான் சர்வோதய இயக்கத்தில் அவர் கூட இருந்து கலப்பணி ஆற்றியவர், காந்தியடிகள் கூட இருந்து கலப்பணி ஆற்றியவர் தான் இந்த கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். அப்போ அடுத்தது 19வது, செய்யுளில் ஒருத்தின்ற ஒரு சொல், அச்செயில் பல இடங்களில் உள்ள சொற்குள் சென்று பொருத்தி பொருளை விளக்கக்கூடிய அணி எந்த அணி அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது செய்யுள்ள ஒரு இடத்துல நின்று அந்த செயல் பல இடங்களில் போயிட்டு வரும், அது அப்போ அது வந்து தீவக அணி. ஏன்னா தற்குறிப்பேட்டு கிடையாது, தன்மை நமச்சு கிடையாது, நெல் அணி கிடையாது. அப்போ அது தீவக அணி தான் சரியான விடை. நெடுவேல் குன்றம் என அழைக்கப்படும் மலை எது, நெடுவேல் குன்றம் அழைக்கப்படும் மலை எதுன்னு பார்த்தீங்கன்னா, சுவாமி மலை, அழகர் மலை, சுருளி மலை, பொதிகை மலை. இப்போ விடை சுருளி மலை என்பது சரியான விடை. நெடுவேல் குன்றம் என்று அழைக்கப்படும் மலை சுருளி மலை. ஆப்ஷன் ஆன்சர் வந்து 20வதுக்கு சி சரியான விடை. தந்தை இல்லோர் தந்தையாகி, தாயர் இல்லோர் தாயாராகியும், மைந்தர் இல்லோர் மைந்தராகியும், மண்ணுவிற்கு உட்பயராகியும் என பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வந்து மெய்கீர்த்தி, மெய்கீர்த்திகளில் ஏன்னா சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், தேமாவணியில் நூல் கிடையாது, இந்த நூல் வந்து வரிகள் இடம்பெறல. தந்தை இல்லா தந்தையாகவும் தாயோட தாயராகவும் என்ற இடம்பெறுள்ள நூல் வந்து வரிகள் இடம்பெற நூல் மெய்கீர்த்திகள்.
ஆன்சர் ஏ. 21வதுக்கு ஆன்சர் ஏ. அடுத்தது பொருள் தருக. ஓம் ஓமணி. ஓமணி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காடு, மலர்கள், மாலை, மணமலர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மணமலர் என்பது இங்கே ஓமை அணியாக இருக்கிறது. அடுத்தது ஆன்சர் இது வந்து 22வதுக்கு டி, மணமலர் சரியான விடை. மாற்றம் எனது மாயிட தத்துவம், மாறும் உலகின் மகத்துவம் அறிவேன் என பாடவர்களை இயற்றியவர் வேணுகோபாலன், கண்ணதாசன், நானர்காடன், புதுவை தமிழ் நெஞ்சன். அப்போ நமக்கு வந்து 23வதுக்கு கண்ணதாசன் சரியான விடை. மாற்றம் என்பதுதான் மாநில தத்துவம் என்பதை வரிகளை இயற்றியவர், பாடல்களை இயற்றியவர் கண்ணதாசன். அடுத்தது 24 பட்டியலுடன் பொருத்துக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நேர்வு, நேர், நிறை, நிறைவு இருக்குது. அதாவது யாப்பு இலக்கணங்களில் அந்த ஊராசி சீர்களுடைய வாய்ப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ நேர் அப்படின்னு சொன்னால் நேர்வு அப்படின்னு சொன்னால் காசு. இப்போ காசுன்னு சொல்லி பார்க்கும்போது இங்கே கூட நீங்கள் சீர்பிரித்து பார்க்கலாம். இது நேரசை, இங்கே கூட சீர்பிரித்து பார்க்கலாம். இப்போ குசுருத்து பொருள் முடிஞ்சால் அது நேரசையாக இருந்தால் குசுருத்து பொருள் எழுத்துக்கள் இறுதியில் வந்து அது நேரசை அதுக்கு முன்னே இருந்தால் அதுக்கு பேர் நேர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வாய்ப்பாடுகளில். ஏன் அப்படின்னா அது திருக்குறளில் குறள் வெண்பாவில் கடைசி சீர் ஓரசியாக தான் இருக்கும். இப்போ இங்கே ஈரசைசி வருது. இப்போ பாருங்கள் பிறப்பு, இந்த பிறப்பை பிரித்து பாருங்கள், இது நிறையசை, இது ஒரு அசை வருது. அப்படினால இந்த குசுருத்து பொருள் முடிகிறது எல்லாமே அதுக்கு முந்தன அசை நேரும் நிறையிருந்தால் நேர்வு அல்லது நெருப்புன்னு சேர்ந்துடும். இப்போ மலர், நாள், இது எல்லாமே ஒரு ஒரு அசையாகுது. இது நிறையசை, இது நேரசை. ஆக அந்த சீர்களை சரியாக பிரிக்க தெரிந்தால் இது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ ஏக்கு நேர்வுக்கு காசு, நேர் நாள், நிறைக்கு மலர், நிறைவுக்கு பிறப்பு. ஆக ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு 2 எங்கே இருக்குது, முதலாவது ஏலே இருக்குது, பீலே இருக்குது. அப்போது இது ரெண்டும் நம்மளுக்கு விடை கிடையாது. அடுத்தது நேருக்கு 4, பிக்கு 4வது. அப்போது 2வது பிக்கு 4ன்னு சொல்லும்போது 2க்கு அப்புறம் 4 வருது, பி மட்டும்தான். அப்போ பி தான் சரியான விடை, ஏ கிடையாது. ஆக இந்த பட்டியல் ஒன்று, பட்டியல் ஒன்று இந்த பொருத்துக்கு விழாக்களுக்கு 24 விழாக்களுக்கு விடை பி என்பது சரியான விடை, சரிங்களா? இப்போ இந்த மாதிரியான வாய்ப்பாடுகளை நீங்கள் சரியாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ஓரசைக்குரிய வாய்ப்பாடு. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர்? இப்போ எல்லாருக்கும் தெரியுது நம்ம இளங்கோவடிகள் சேர நாட்டை சேர்ந்தவர். அப்போ சேரவர்களுடைய மரபினை சார்ந்தவர், புரியுதுங்களா? இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் உண்டு என்றால் அது சிலப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறியவர். அப்போ உறுதியாக கூறியவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தீரர் சத்தியமூர்த்தி, பிரகாசம், மாப்பூசி, மாசல்யே, நேசமணி. அப்போ 26வதுக்கு சரியான விடை சி, மாப்பூ சிவஞானம். மாப்பூசி சரியான விடை. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதி தவிர வேறு இல்லை என்று சொல்லி உறுதியாக சொன்னவர். அதுதான் வந்து மாப்பூசி தான் அவர் சொன்னது, சரியான விடை மாப்பூசி. அடுத்தது 27வது சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தன் நூல் எது? உன்னை போல் ஒருவன், சில நேரங்களில் சில மனிதர்கள், இமயத்துக்கு அப்பால், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். அப்போ சரியான விடை சி, சரியான விடை இமயத்துக்கு அப்பால் என்ற ஜெயகாந்தனுடைய நூல் தான் இங்க சோவியத் நாட்டினுடைய விருது பெற்ற ஒரு நூலாக இருக்கிறது, சோவியத்துக்கு இமயத்துக்கு அப்பால். அடுத்தது 28வது சேர அரசர்களின் கொடைப்பதிவாக உள்ள நூல். ஸோ புறநானூறு கிடையாது, 11:10 கிடையாது, பரிபாடல் கிடையாது, கலித்தொகை கிடையாது. இந்த 11:10 மட்டும்தான் என்னது அந்த சேர அரசர்களை பற்றி. ஸோ அந்த 10 மன்னர்களை பற்றி விரிவாக கூறுகிற நூல் எது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைப்பதிவை கூறுகிற நூல் என்னது 11:10. ஸோ பரிபாடல, கலித்தொகை, புறநானூறு அதை பற்றி சொல்கிறது இல்லை அந்த கொடைப்பதிவுகளை, சேர அரசுகள். அப்போ 11:10 சொல்லக்கூடியது. அப்போ விடை வந்து 28வதுக்கு 11:10 சி, சரியான விடை. அடுத்தது பட்டியல் 1, பட்டியல் 2 உடன் பொருத்துவது. இது ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துருக்குறோம். செப்பல் ஓசை என்பது, செப்பல் ஓசை அப்படின்னு சொன்னால் என்னது நான் சொன்னேன் இருவர் உரையாடுவது போன்று. அப்போ ஏக்கு 2, ரெண்டு பேர் உரையாடுவது. அகல் ஓசை சொற்பொழிவு போன்றது, போன்ற சொற்பொழி ஆற்றுவது போன்ற இசை.
துள்ளல் ஓசை என்பது உயர்ந்தும் தாழ்ந்தும் வருவது, தூங்கல் ஓசை தாழ்ந்தே வருவது. இதுதான் இதனுடைய அந்த ஓசைகள். இப்ப செப்பல் ஓசை எந்த பாக்குரியது பாத்தீங்கன்னா, செப்பல் ஓசை வெண்பாக்குரியது, அகவல் ஓசை ஆசிரியப்பாக்குரியது, துள்ளல் ஓசை கழிப்பாக்குரியது, தூங்கல் ஓசை என்னது வஞ்சிப்பாக்குரியது. இப்போ நான்கு பாக்குரிய ஓசைகள். அப்போ இங்க சரியான விடையை சொல்லும் போது, இப்ப ஏக்கு ரெண்டு, முதல்ல ரெண்டு இருக்குது வந்து பாத்தீங்கன்னா ஏவும் பி தான், அப்போ டியும் சியும் கிடையாது, ஏவும் பி தான். இதுல ஏதாவது ஒரு விடை வரப்போகுது. அகவல் ஓசை ஆசைப்பாக்குரிய ஓசை அகவல் ஓசை. அகவல் ஓசைனா சுற்பொழி காட்டுவது போன்ற இசை. அப்ப ரெண்டாவதுக்கு பிக்கு ஒன்னு, அப்ப ரெண்டாவதுல இங்க ஒன்னு வருது. அப்ப இது ஏதான் சரியான விடை. மீதிய துள்ளல் ஓசைனா நம்ம வந்து அது சொன்னோம், தாழ்ந்து உயர்ந்து வருவது, தூங்கல் ஓசை தாழ்ந்தே வருவது. ஆக 2, 1, 4, 3 29வதுக்கு சரியான விடை ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் ரெண்டை பொறுத்துக. புறத்திணை, அதாவது புறத்திணைகள் வந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான திணைகள், வெச்சி, கவஞ்சி, வாகை அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி இந்த திணைகள்ல அது அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கோட்டையை காத்தல், கோட்டையை காத்தல் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நொச்சு திணை வீரர்கள் இந்த கோட்டையை பகைவர்கள் மேற்கொண்ட, அதாவது பார்த்தீங்கன்னா போர்க்கள பிரிந்திருக்கிறோம், அவங்க வந்து கோட்டையை காத்திருப்பார்கள் நொச்சுத்திணை வீரர்கள். அப்போ கோட்டையை காத்தல் என்பது நொச்சுத்திணை வீரர்கள். அடுத்தது பி, மாற்றல்சின் கோட்டையை கைப்பற்றல் என்பது உறிஞ்சை திணைக்குரியது. போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது பார்த்தீங்கன்னா அது தும்பை திணைக்குரியது. வெற்றி பெற்றுன்னு சொன்ன பாடுவது எது பார்த்தீங்கன்னா வாகை திணை. அப்போ இப்போ நம்ம எல்லாருக்கும் வெற்றினா வாகைன்னு தெரியும். இப்ப இப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். டி கி த்ரீ கடைசியில மூணுன்னு எனது இது முடிவு பாத்தீங்கன்னா, மூணுன்னு முடிவது இங்க பி ஆப்ஷன் மட்டும்தான். அப்ப இது ஒண்ணு தெரிஞ்சா கூட இதுதான் விடைன்னு நம்ம ஈஸியா எழுதிடலாம். இது மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு வெற்றி பெற்றோம்னா வாகை திணை, டிக்கு த்ரீ, அப்ப மூணாவது மட்டும் தான் கடைசியில் இருக்குது, பி என்பது சரியான விடை. அடுத்தது பின்வரும் தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் 1906 மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்ற அறப்போர் முறையை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்தார். 1931 காந்தி இர்வின் ஒப்பந்த காலத்திலே நாடு முழுவதும் இந்த பேராய கட்சிக்காரர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்டனர். மூன்றாவது 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தெல் எல்லையாக மாறியது. அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல தவறான கூற்றுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது மூணுமே சரியாக தான் இருக்கு மாதிரி தோணுது. அப்போ அனைத்தும் தவறு, 2, 3 மட்டும் தவறு, 1, 2 மட்டும் தவறு, மேற்கொண்டு எதுவும் இல்லை. அப்போ ஆப்ஷன் கூற்றுகள், தவறான கூற்றுகள் எதுவும் இல்லாதனால ஆன்சர் டி என்பது சரியான விடை. அடுத்தது 32வது, பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி என்னும் பாரதியின் வரலாற்று புதினத்தின் ஆசிரியர் யார்? இப்போ பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சாலி சபதம் என்னும் வந்து ஒரு இதுவை ஏற்றாரு காப்பியத்தை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியினுடைய வரலாற்று புதினத்தினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துப்பா. கண்ணதாசனா, பாரதிதாசனா, ஜெயகாந்தன், ராஜகிருஷ்ணன். ஸோ ராஜகிருஷ்ணன் தான் பாரதியினுடைய வரலாற்று புதினத்தின் ஆசிரியராக அவர் விளங்குகிறார். அப்போ ஆன்சர் சி என்பது சரியான விடை. அடுத்தது பட்டியல் ஒன்னுடன் பட்டியல் ரெண்டை பொறுத்துக. இப்போ பாடான் திணை, பொதுவியல், பொதுவியல் திணை, கை கிளை, பெருந்திணை, இது ஏற்கனவே நம்ம என்ன பண்ணா இந்த அகப்பொருள் விளக்கத்துல படிச்சிருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்ப கை கிளை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், கை கிளைனா என்னது ஒருதலை காதல், அதாவது ஒருதலை காமம். சிக்கு வந்து மூணாவது வந்து ரெண்டு, மூணாவது ரெண்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் மூணாவது ரெண்டு இருக்கிறது. அப்போ இதுதான் சரியான விடை. இப்போ பெருந்திணை என்பது, பெருந்திணை வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலா பாடான் திணை என்பது ஒரு ஆண்மகனுடைய வீரம், கல்வி, செல்வம், அது குறிப்பிடுவது தான் பாடான் திணை. பெருந்திணை என்பது பொருந்தாத காதல்,
பொருந்தாத காதல். பொதுவியல் திணை என்பது வெற்றி முதல் பாடார் திணை வரை. இதுதான் அப்போ பாடார் திணைக்கு கல்வி வீரம் செல்வம் ஒன்னாவதுக்கு நாலு, பொதுவியல் திணை என்பது வெற்றி முதல் பாடார் வரை மூன்று, கைக்கிளி என்பது ஒருதலை காமம் ரெண்டாவது, பெருதை என்பது பொருந்தா காமம் இது கடைசி. ஆக 33வதுக்கு சரியான விடை பி என்பது சரியான விடை. அடுத்து அடிகள் நீரே அருளுக எனும் கூற்று யாரை குறிக்கிறது? அடிகள் நீரே அருளுக பாத்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார், கோவலன், கௌந்தியடிகள், இளங்கோவடிகள். அப்ப இளங்கோவடிகள் தான் அடிகள் நீரே அருளுக என்னும் கூற்றை குறிக்கிறது. ஆன்சர் டி என்பது சரியான விடை. தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியுது, தன் திரைப்பட பாடல்கள் வழியாக மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் கண்ணதாசனா, சிமணியா, மருதகாசே, கல்யாணசுந்தரமா. அப்போ நமக்கு தெரியும் கண்ணதாசன் தான் திரைப்பட பாடல்கள் வழியாக மக்களுக்கு சில தத்துவ ஞானங்களை மெய்யியல்களை அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, அடுத்தது நதியின் பிழையன்று நறுமொழியும் அன்றே என்ற பாடல் வரிகளினுடைய ஆசிரியர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கபிலர், கண்ணதாசன், கம்பன், வாலி. அப்போ கம்பன் என்பது நதியின் பிழையன்று நறுமொழியின்மை அன்றே என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் தான் கம்பர். மாப்போ சிவஞானம் எங்கு பிறந்தார்? மாப்போ சிவ வந்து பார்த்தீங்கன்னா இவர் எங்கு பிறந்தார்னா சால்வன் குப்பம், ஆயிரம் விளக்கு, திருப்பாதிர் புலியூர், ராஜமுந்திரி. சால்வன் குப்பத்தில் தான் மாப்போசி அவர்கள் பிறக்கிறாரு. அப்ப ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. செம்மை சான்ற காவித மக்கள் என்ற மாங்குடி மருதனார் யாரை போற்றுகிறார்? இவர் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள், அமைச்சர்கள், குடிமக்கள், புலவர்கள். செம்மை சான்ற காவிதி, செம்மை சான்ற காவிதி மாக்கள் சொல்லும்போது இங்கே அமைச்சர்களை அவர் குறிப்பிடுகிறார். அப்போ 38வதுக்கு ஆன்சர் அமைச்சர்கள். போர் திணைகள் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடங்கும் நிகழ்வாக டேஷ் மேற்கொள்ளப்பட்டது. இப்போ போர் திணைகள் என்ன பண்ணாங்கன்னா அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் புறம் சம்மந்தப்பட்ட போர்கள் வந்து அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணி வளர்ந்துருக்கும் போது இப்போ போரை தொடக்கத்துக்கு முதல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆணிரைகளை கவர்தல், மதிலை காத்தல், மதிலை சுற்றி வளைத்தல், ஆணிரை வீட்டல். ஸோ முதல் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பொருளை கைப்பற்றுவது. அப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி வீரர்கள், கலந்த வீரர்கள் இருக்காங்கள, இவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவர்களுக்கு ஆணிரைகளை முதல் கவர்ந்து வருவது, அதுக்கப்புறம் தான் அவங்க ஆணிரைகளை மீட்பாங்க. அப்போ முதலாவது ஆணிரை கவர்தல் என்பது போரை தொடங்கும் நிகழ்வாக, அதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட இருக்கிற ஆடு மூலம் தூக்கிட்டு பிறகு அவன் ஒரு படைகளை திரட்டி வந்து இங்கே போர் செய்து அவனுக்கு இங்கிருந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற காட்சிகள். அதுதான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆணிரை கவர்தல் தான் இதுக்கு சரியான விடை. தம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்வது கூடாது என்று கூறியவர். இப்போ தம்மை விட வந்து பார்த்தீங்கன்னா யார் வலிமை குறைவாக இருக்குதோ அவங்களோட நம்ம வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவூர் மூலக்கிழார். ஆவூர் மூலக்கிழார் தான் என்ன பண்ணார், தம்மை விட யார் வலிமை குறைந்திருக்கிறார்களோ அவர்களோடு நம்ம போரிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. கற்ற பெண்களை இந்த நாடு தன் கண்ணில் உற்றுக்கொள்ளுமேன் போடு என்று பாடல் வரிகளின் ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா 41வதுக்கு பாரதிதாசன் தான் வந்து என்ன பண்ணுறாரு, கற்ற பெண்களை எல்லாம் இதனால் தன் கண்களை ஒற்றிக்கொள்ளும் அளவுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது என்ற பாடல் வரிகளை எழுதியவர் பாரதிதாசன். பட்டியல் 1, பட்டியல் 2 உடன் பொருத்துகிறது கலைச்சொற்களை பொருத்துவது. இப்போ கான்சுலேட், பேட்டன்ட், கில்ட், இரிகேஷன் அப்படின்னு இருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் அப்படின்னு சொல்லும்போது பாசனம். அப்போ ஏக்கு 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏபிசிடியில் முதல்ல வந்து 3வதுக்கு வரணும், கன்சுலேட்னா பாசனம்னு. இதில் ஏக்கு மட்டும்தான் 3 வருது. அப்போ சரியான விடை ஏ தான். அடுத்து வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேட்டன்ட் அப்படின்னு சொன்னவுடனே என்னது காப்புரிமை, கில்டு அப்படின்னு சொன்னோடனே வணிகக்குழு, இரிகேஷன், பாசனம். அப்போ ஏ என்பது சரியான விடை. குமரி மாவட்ட போராட்டத்தில் முன்னெடுத்து சென்றவர் மார்ஷல் ஏ நேசமணி, பி செங்கல்வராயன், விநாயகம் சி, டி என்பது ரஷீத். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் நேசமணி, ஏ நேசமணி தான் இந்த குமரி மாவட்ட போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றவர் அப்படின்றது இருக்கிறது. அப்போது விடை என்பது ஏ சரியான விடை.
இந்தியாவை விட்டு வெள்ளையனே வெளியேறு என்ற தீர்மானத்தை எங்கு கூடிய அகில இந்திய பேராயக ஒரு கட்சி மனதாக நிறைவேற்றியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாகூர், சென்னை, நாக்பூர், பம்பாய். அப்போ இந்தியா விட்டு வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்ன தீர்மானத்தை அகில இந்திய பேரவை கட்சி ஒரு மனதாக நிறைவேற்றிய இடம் பம்பாயில். பம்பாயில் மட்டும்தான் அதை வச்சு நிறைவேற்றினாங்க. ஆன்சர் டி என்பது சரியான விடை. அடுத்தது, பின்வரும் அவற்றில் தமிழகத்தின் எல்லையை பற்றி கூறும் சங்க நூல், பின்வரும் தமிழகத்தினுடைய எல்லையை பற்றி கூறப்படுகிற சங்க நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மணிமேகலை கம்பராமாயணம், சிலப்பதிகார புறநானூறு, சிலப்பதிகார திருக்குறள், பெரிய புராணம், சிவக சந்தமணி. அப்போ தமிழகத்தினுடைய எல்லை பற்றி கூற சங்க நூல் எது பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரமும் புறநானூறு மட்டும்தான் அந்த பழைய நூல்கள் வந்து தமிழகத்தினுடைய எல்லையை பற்றி கூறுகிற ஒரு நூலாக இருக்கிறது. ஆன்சர் பி என்பது சரியான விடை. அடுத்தது 46வது, சோழ நாட்டில் கல் உண்பவை எவை? சோழ நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா கல் உண்பது எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, விலங்குகள், வண்டுகள், மனிதர்கள், புழுக்கள். அப்போ விலங்குகளும் மனிதர்கள் ஒழுங்கும் கிடையாது, இந்த வண்டுகள் மட்டும்தான் என்ன பண்ணோம்னா அந்த சோழ நாட்டில் போயிட்டு அந்த பூக்கள்கிட்ட இருக்கிற அந்த மாதிரி கல்லை அந்த தேனை உறிஞ்சுவது. அப்போ வண்டுகள் மட்டும்தான் அதை கல்லை உணவு வளர்க்கும். சில இடத்துல அந்த தென்னங்கள் பணங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டுகள் வந்து மூச்சிட்டே இருக்கும், அதுதான் அங்கே சொல்லுவது. அப்போ சோழ நாட்டில் வந்து கல் உண்பவை வண்டுகள். பின்வருவனவற்றில் ஐம்பர் காப்பியா முறை அமைப்பு பற்றி கூறும் நூல், ஐம்பர் காப்பியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருத்திரக உணைகை உலா நன்னூல், புறநானூறு, தொல்காப்பியம். திருத்திரகை உலா என்பது தான் அந்த ஐம்பது காப்பியகத்திலையும் அதை வரிசை முறைகளை வைப்பதுக்கு கூறுகிற நூல் வந்து இந்த திருத்திரகை உலா. கோவலமனையும் கண்ணகியும், கோவலமனையும் மனைவி கண்ணகியும் இடைப்பட்ட வழியில் அழைத்து சென்றவர் கோவலனையும், சரியா இங்க வந்து டைப்பிசை, கோவலனையும் கண்ணகியும் இடைப்பட்ட காலத்தில் அழைத்து சென்றவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48வதுக்கு இப்போ கௌந்தியடிகள் தான் இந்த கோவலன் கண்ணகி என்ன பண்ணுவாங்கன்னா மதுரையை நோக்கி பயணம் செய்வதற்கு உதவி செய்பவர்கள், அழைத்து சென்றவர் கௌந்தியடிகள். ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. 49வது, பொருள் தருக தமர் என்பது, தமர் அப்படின்னு சொன்னா பகைவர், உறவினர், வலிமை, அறிவுடையோர். அப்போ பகை தமர் என்பது உறவினர், உறவினர் சரியான விடை என்பது பி என்பது சரியான விடை. முதலிலாருக்கு ஊதியம் இல்லை, மதலையாம் சார்பிலாருக்கு இல்லை நிலை, குரலில் பயன்படுத்த அணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணி எடுத்துக்காட்டு ஓமை அணி. ஓமை கிடையாது, வேற்றுமை கிடையாது, இயல்புணர்ச்சி கிடையாது. ஒரு எடுத்துக்காட்டுகளாக முதலிலாக்கு முதலுக்கு ஊதியம் இல்லை போல மதலையாமை சாப்பிடுக்கு இறை இல்லை என்று ஒரு எடுத்துக்காட்டு போல சொல்வதனால இது எடுத்துக்காட்டு ஓமை அணியாக இருக்கிறது. 51வது, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சும் நரகத்தில் இடப்பட்டும் நடலை இல்லோம் என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? 51வது, இது வந்து பார்த்தீங்கன்னா தேவாரத்தில் இந்த நூல் இந்த வரிகள் இடம்பெறுகிறது. ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. அடுத்து 52வது, அந்த கேணியும் இந்திர கிணறும் என பெருங்கதை பாடல் வரிகள் எதை வலியுறுத்துகிறது? அந்த கேணியும் இந்திர கிணறும் என பெருங்கதை பாடல் வரிகள் எதை வலியுறுத்துகிறது அப்படி சொல்லும்போது, இங்க வந்து பாத்தீங்கன்னா நீரியல் அறிவு, மண்ணியல் அறிவு, பொறியியல் அறிவு, அணுவியல் அறிவு. அப்ப அந்த கிணறையும் கேணியும் வந்து பாத்தீங்கன்னா பெருங்கதை பாடல்கள் பொறியியல் அறிவுகளை, இன்ஜினியரிங், சரியா பொறியியல் அறிவுங்க வலியுறுத்துகிறது. ஆன்சர் 52வதுக்கு சி சரியான விடை. 53வது, பின்வருவற்றில் சரியான இணைகளை தேர்வு செய்க. இப்போ கார்காலம், குளிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்காலம், குளிர்காலம், முன்பணிக்காலம், பின்பணிக்காலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொழுதுகள், பெரும்பொழுது, சிறுபொழுதுன்னு சொல்கிறோம்ல, அப்போ இது வந்து பெரும்பொழுது, பெரும்பொழுது அதற்குரிய மாதங்கள். இப்போ கார்காலம், இப்போ சரியான இணை எதுன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ கார்காலம் அப்படின்னு சொன்னால், கார்காலம் என்பது இங்கே மழைக்காலம் தான் கார்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். காரணம் மழை, மழைக்காலம் எப்போ பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆவணி புரட்டாசி, அதாவது ஜூலை பிற்பகுதி ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில்,
சரியா? செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் முற்பகுதி வரைக்கும், இது ஆங்கில மாதத்துல. அப்ப அந்த மாதத்துல நமக்கு மழை பெய்யற பகுதி ஆகும் கார்காலத்துல, ஆவணி புரட்டாசியில. அப்ப இது சரியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் குளிர்காலம், குளிர்காலம் தான் குதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிர்காலம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்ச உடனே இந்த செப்டம்பர் முற்பகுதி வரைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மாதத்துல என்னது குளிர்காலமா இருக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் பிற்பகுதி, அக்டோபர் நவம்பர் முற்பகுதி, இந்த பகுதியில தான் இது குளிர்காலமா இருக்கும். சரியா? இப்ப என்னால சொல்லுவோம் மார்கழி தான் குளிர்னு சொல்லுவோம். மார்கழியில குளிர் கிடையாது, பனி அதிகமாக இருக்க பகுதி. சோ பனி கெட்டே இருக்கும், அதனாலதான் மார்கழியில பின்பனி காலம் சொல்லுவாங்க. சோ முன்பனி காலம் அப்படின்னு சொல்லும் போது சித்திரை வைகாசி இது முன்பனி காலம்னு சொல்றோம். சரியா? அப்ப இதுவும் சரிதான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நவம்பருனுடைய பிற்பகுதி டிசம்பர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர், அதுக்கப்புறம் ஜனவரி. அப்போ இது வந்து சித்திரை வைகாசி கிடையாது. கார்த்திகை முன்படி காலம் வந்து பாத்தீங்கன்னா மார்கழி தை. அப்ப மார்கழி தை தான் வரணும். சரிங்களா? அங்க சித்திரை வைகாசி முன்படி காலம், சித்திரை வைகாசி கிடையாது. ஏன்னா சித்திரை வைகாசி என்பது வெயில் காலங்கள், பனிக்காலம் கிடையாது. கார்த்திகைக்கு அப்புறம் மார்கழி தை மாசம் தான் நான் சொல்றேன், இந்த நவம்பர் டிசம்பர் ஜனவரி. அப்ப இது தவறாக இருக்கிறது. அப்ப முன்பனி காலம் சரியான இது இணை கிடையாது. பின்பனி காலம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மார்கழி தை முஞ்ச உடனே என்னது மாசி பங்குனி மாசம். சோ மாசி பங்குனி மாதம் தான் இது என்னது பின்பனி காலமா இருக்கிறது. ஜனவரியினுடைய பிற்பகுதி, பிப்ரவரி, அதுக்கப்புறம் மார்ச், இந்த மாதம் தான் நம்மளுக்கு பின்படி காலம். அதாவது இந்த தை இப்ப இருக்குதெல்லாம் தை மாசம், பனி கொஞ்சம் இருக்கும் முன்பனி மாதம். இது முடிஞ்சதே பின்பனி காலம் ஆரம்பிக்கும், அதாவது மாசி பங்குனியில. இங்க ஆணி ஆடி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எந்த இங்க கொடுத்துருக்கிற ஆணி ஆடி சொல்லும் போது இது வந்து பாத்தீங்கன்னா முதுவேனில் காலகட்டங்கள். அப்போ இதுவும் சரியான இணை கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா 3-4 என்பது அப்போ இங்க தவறாக இருக்கிறது. இங்க பின்னர் சரியான இணைகள் சொல்லும் போது 1-2 மட்டும்தான் இங்க சரியாக இணை இருக்கிறது. அப்போ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எது இதுல 4 ஆப்ஷன்ல சரியான விடை சொல்லும் போது 53வதுக்கு 2 இணை பி என்பது சரியான விடை. சரியா? அப்போ 1-2 இணை இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் இங்க இந்த இணைகளும் சரியான இணைகளாக இருக்கிறது. இந்த 1வதோ 2வதோ தான் இங்க 2 இணை, இந்த 2 இணையும் இது சரியாக இருக்கிறது. 54வது சீராபுராணம் எந்த வள்ளல் உதவியால் நிறைவுற்றது? இப்போ சீராபுராணம் வந்து பாத்தீங்கன்னா சீதா காதியா, அப்துல் காதிரா, அபுல் காசிமா, கடிகை மூத்து புலவரா. அப்போ அபுல் காசியம் என்ற ஒரு வள்ளலாக தான் வந்து சீராபுராணம் நிறைவுற்றுவதாக கருதப்படுகிறது. அப்ப ஆன்சர் 54வதுக்கு சி அபுல் காசிம் என்பது இது சரியான விடை. அடுத்தது 8 தொகையில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூல் கலித்தொகையா, பரிபாடலா, நற்றினியா, பதிற்று பத்தா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கலித்தொகை தான் இந்த நாடக வடிவில் இருக்கும். நற்றினையோ, பரிபாடலோ, பதிற்று பத்தோ, ஏன்னா பதிற்று பத்து பரிபாடல் வந்து பாத்தீங்கன்னா அகமும் புறமும் கலந்தது. பதிற்று பத்து புறம் பற்றியது, நற்றினை அகம் பற்றியது, கலித்தொகை அகம் பற்றியது. இந்த கலித்தொகையில மட்டும்தான் இந்த நாடக பாங்கல் அமைந்துள்ள நிறைய ஏராளமான செய்திகள் கலித்தொகையில இருக்கிறது. ஆக 8 தொகையிலே நாடக பாங்கில் அமைந்த ஒரு நூல் கலித்தொகை என்பது சரியான விடை. பாண்டிய நாட்டின் சிறந்த நதியாகிய வைகையை புலவர் நாவில் பொருந்திய பூங்குடி என்று போற்றியவர் யார்? அதாவது பாத்தீங்கன்னா கம்பர், இளங்கோவடிகள், சீக்கிரார், காலமேக புலவர். அப்போ சரியான விடை பி இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் தான் பாண்டிய நாட்டின் சிறந்த நதியாக இந்த வைகையை புலவர்களை அவர் நாவில் பொருந்திய பூங்குடி என்று போற்றுகிறார். அப்போ 56வது சரியான விடை பி இளங்கோவடிகள். அடுத்தது இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்னும் கூற்று யாரை குறிக்கிறது? இதோ ஒரு உத்தம மனிதர் போகிறார், வள்ளலார்,
திகம்பர சாமியார், பாரதியார், அயோத்தியாசர், வள்ளலார் தான் ஒரு உத்தம மனிதர் போகிறார் என்ற கூற்று அவரை குறிக்கிறதாக இருக்கிறது. சரியான விடை ஏ. ஒரு பைசா தமிழன் என்னும் இதழை நடத்தியவர். ஒரு பைசா தமிழன்றது ஒரு ஒரு ஜேர்னல் இருந்தது. அந்த ஜேர்னல் நடத்தவர் காத்தவராயன், பாரதி, சுப்பிரமணிய ஐயர், சுப்பிரமணிய சிவா. காத்தவராயன் தான் ஒரு பைசா தமிழன் இதழை நடத்தியவர். ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. பின்வருடவற்றுள் சாலை இறைந்தின படைப்புகள் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. நமது பாரதம், உறைவீச்சு, புரட்சி முழுக்கம், பூத்தது மானுடம். இந்த நான்குல சாலை இறைந்தனுடைய படைப்புகள்ல வந்து பொருந்தாத ஒன்றுன்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உறைவீச்சு அவரது, புரட்சி முழுக்கம், பூத்தது மானுடம். அப்ப நமது பாரதம் என்பது அவருடைய படைப்புகள் ஒன்று பொருந்தாது ஒன்று. 59வதுக்கு விடை ஏ, நமது பாரதம் சரியான விடை. வெறுங்கை என்பது மூலத்தரம், விரல்கள் பத்தும் மூலதரம் எனும் பாடல் வரிகளை இயற்றியவர். வெறுங்கை என்பது மூலதரம், விரல்கள் பத்தும் மூலதரம் எனும் பாடல்களை பாடியவர் தாரா பாரதி. திருவிக்க கிடையாது, மோகனராகன் கிடையாது, சாலையில் இருந்த தாரா பாரதி தான் வெறுங்கை என்பது மூலதரம், விரல்கள் பத்தும் மூலதரம் எனும் பாடல் வரிகளை இயற்றியவர். சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர் யார்? சதாவதானி என்று பாராட்டப்பெற்றவர் தனிநாயக அடிகளா, செய்குத்தம்பி பாவலரா, பாரதியாரா, வாணிதாசனா? அப்ப செய்குத்தம்பி பாவலர் தான் சதாவதானி என்ற ஒரு விருதை பெறுகிறார். ஆன்சர் பி என்பது சரியான விடை. மாசுறு விசித்த வார்பொரு வன்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல். மாசுறு வித்த வார்பொரு வன்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் வந்து அகராணுரா, புறநூறா, நற்றினையா, குறுந்தொகையா? இது வந்து பார்த்தீங்கன்னா மாசுறு வித்த என்பது புறநானூறு என்ற வாழவன வார்பொரு வன்பின் என்ற பாடல் வரிகள் புறநானூரில் இது வந்து இடம்பெறுகிறது. ஆன்சர் பி என்பது சரியான விடை. அடுத்தது திருவிளையாடல் புராணத்தில் மொத்தம் எத்தனை படலங்கள் உள்ளன? திருவிழத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 படலங்கள் உள்ளன. ஆன்சர் சி என்பது சரியான விடை. அடுத்தது 64வது காடனுக்கும் கபிலனுக்கும் இலக்கண குறிப்பு தருக. காடனுக்கும் கபிலனுக்கும் அப்போ ரெண்டு பேர் வருக, காடன் கபிலன். அப்ப முற்றுமை அடுக்கு தொடரா, இரட்டை கேள்வியா? இப்ப இது ரெண்டுமே வராது. ஏன்னா இதுதான் கண்டிப்பா ஒண்ணு முற்றுமை இல்ல எண்ணுமை. கவர் படத்துல காடனுக்கும் கபிலனுக்கும் சேரருக்கும் சோழருக்கும் பாண்டியருக்கும். அப்ப இது எண்ணுமை என்பது சரியான விடை. பின்வருட்டு பழங்கதை மொழியை பற்றிய சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. 1, இவர் 16வது நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகே, அது சரி. இவர் இயற்றிய நூல்கள் திருவிழா போரி கழிவென்பா, காஞ்சி, பதிற்று பந்தாதி. அப்போ இது 2வது தப்பு. சரியான கூற்றுன்னு சொல்லும் போது பரஞ்சோதி முனிவர் இவர் வந்து 17வது நூற்றாண்டை சார்ந்தவர். ஆன்சர் ஏ, 1 மட்டும்தான் சரி. அப்ப 65வதுக்கு ஏ சரியான விடை. சரியான இணையை தேர்வு செய்க. இப்போ கவரி, தமர், நீபவனம், மீனவன் அப்படின்னு இருக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா 60 தமர் என்பதுனா உறவினர். சரியான இணை சொல்வது கவரி தலை கிடையாது. ஸோ தமர்னா உறவினர் அப்படின்னு சரியான விடை. அப்போ ஆன்சர் பி என்பது சரியான இணை. தமர்னா உறவினர், மற்றதெல்லாம் மாறி மாறி இருக்கிறது. நீதி வெண்பா என்ற நூலினை இயற்றியவர். நீதி வெண்பா என்ற நூலினர் காப்பாச்சி, செய்குப தம்பி பாவலர், உமரப்புலவர், குமரகுருபரர், பரஞ்சோதி. அப்ப நீதி வெண்பா என்பவர் காப்பா, செய்குதம்பி, பாவலர் என்பவர் இந்த நீதி வெண்பா என்ற நூலினை இயற்றியவர். மாணவரிடம் இந்த கவிதையின் பொருளியாது என்று ஆசிரியர் கேட்கிறார். அப்ப இது எது வகைனா, நம்ம வினாக்களுடைய வகைகளை பார்த்தோம். அறிவினா, அறியாவினா, கொடைவினா, கோலவினா. அப்போ ஒரு ஆசிரியர் வந்து மாணவர்கிட்ட இந்த கவிதையின் யாரு என்று கேட்கும்போது அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியருக்கு அது வந்து தெரியும் அந்த கவிதையினுடைய பொருள். மாணவர்களுக்கு கூட தெரியுதா? அப்போ அறிவினா, அறிந்து வந்திருக்காங்க. மாணவருக்கு இந்த விடை தெரியுமா தெரியாதா என்று அதை அறிந்து கொள்வதற்காக கேட்பது இந்த கவிதையின் பொருளியாது என்று ஆசிரியர் கேட்டல் அறிவினாவாக இருக்கிறது. அப்போ 68வதுக்கு ஏ சரியான விடை. அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாக்கை பண்பும் பயனும் அது. இக்குறளில் இடம்பெற்றுள்ள மோனை சொல். சோ மோனைனா அனைவரும் முதல் எழுத்து ஒன்றி வருவது.
சரியா? சீர்தோறும் இல்ல அடிதோறும் முதலெழுத்து ஒட்டி வருவது மோனை. இங்க இடம்பெற்ற மோனை சொல் கண்டறிக அப்படின்னு சொல்லும் போது, இப்ப உதாரணத்துக்கு அன்பும் முதலெழுத்துகள் பா இது கிடையாது, அன்பும் அரணும் இதனுடைய முதலெழுத்து ஒரே மாதிரி இருக்கிறனால இது மோனை, இப்போ இது சரி. பா உ இது கிடையாது, ஆ பா இது கிடையாது. அப்போ பி என்பது சரியான விடை, அன்பும் அரணும். இதுதான் வந்து இக்குறைப்பாடு இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள். அப்போ 69வதுக்கு பி என்பது சரியான விடை. அடுத்தது அருந்துணை பிரித்து எதுக்க, இப்போ அருந்துணை அப்படின்னு சொல்லும்போது அருமை துணையா அரு கூட்டல் துணையா அரு துணையா அரு துணையா அருமை கூட்டல் துணை, அந்த அருமை கூட்டல் துணை தான் ஈறுபோதல் என்ற விதிப்படி இது என்ன பண்ணும், மை கெட்டுடும் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து முன்னின்ற மெய் திரிதல் சாரி வறுமை முதல்ல குரில் தனி குரில் முன் உயிர்வனி வெட்டும் அப்படின்போது உகரம் கேட்டுட்டு இரு கூட்டல் தூ வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னது தனி குரில் முன் உயிர்வரி நிரட்டும், இங்கே வந்து இந்த தாக்கு இனமான எழுத்து அருந்துணை இந்து வரும் அருந்துணை. அப்ப அருமை என்பது சரியான விடை. இப்போ ஈறுபோதல் என்ற விதிப்படி தனி குரில் முன் உயிர்வரின் ஒற்று இரட்டும் என்ற விதிப்படி அருந்துணை என்று ஆனது என்பதுதான் இது சரியான விடை. ஏ என்பது சரியான விடை. சரியான அகர வரிசையை தேர்ந்தெடுக, இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல அகர வரிசை ஆள வருதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வராது இது வராது தெரிஞ்சிருச்சு, ஏன்னா ஆ தான் முதல்ல வரும். அகராதியா அடிச்சுவோடா தூவலா மருளா மன்றலா, அடிச்சுவோடா அகராதி மருள் தூவல் மன்றலா, இதுல எது நம்ம எடுக்கணும் சரியா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆ இந்த ரெண்டுமே முதல் எழுத்து ஆவா இருக்கிறது. அப்ப நம்ம அடுத்த எழுத்துக்களை பார்ப்போம் சரியா. இப்ப கா வருமா இல்ல இச்சு வருமா, சாரி கா வருமா அல்லது டி வருமா ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப காங்காரத்தில் உயிர்மை எழுத்துக்கள்ல முதல்ல வருவது கா, அதுக்கப்புறம் டி. அப்போ ஃபர்ஸ்ட் அகராதி அப்புறம் அடிச்சுவடு, ஏன்னா முதல்ல டி வந்துருக்குதுங்க, அப்ப இதுவும் வராது. அப்ப இதுதான் அகராதி அடிச்சுவடு தூவல் மருள் மன்றல் புரியுதுங்களா. முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தா அடுத்த எழுத்தையும் பார்க்கணும். இப்ப பாருங்க மருள் மா மா வந்துக்குது, இப்ப இந்த இன்னும் கடைசி அதுக்கு முன்னா ரா வருது, அப்ப மருள் மன்றல் இதுதான் சரி. அப்போ 71வது சரியான அகர வரிசை ஆன்சர் பி என்பது சரியான விடை. பண்டி என்பதன் பொருள் என்ன, இப்ப பண்டி வந்து பாத்தீங்கன்னா தலையீச்சி கொண்ட அப்புறம் வயிறு மாலை மணி, இது வந்து பாத்தீங்கன்னா வயிறு தான் பண்டி என்பதன் பொருள், வயிறு வயிறு தான் பண்டின்னு சொல்லுவாங்க. பின்வருணவற்றுள் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கு உரிய பருவம் எது, செங்கீரையா அம்மானை சிறுதேர் ஊஞ்சல். இது வந்து பார்த்தீங்கன்னா சிறுதேர் என்பது தான் செங்கீரை வராது அதெல்லாம் பெண்பாலுக்குரியது. அப்போ சிறுதேர் என்பது ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் சிறுதேர். ஆன்சர் சி என்பது சரியான விடை. பின்வருணவற்றுள் குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் யாவை, குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர் கலிவெண்பா, அது வந்து பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் இயற்றியது. அப்போ இது ஓகே, குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் சுந்தர் கலிவெண்பா. அடுத்தது மீனாட்சி பிள்ளை தமிழ், இதுவும் குமரகுருபரர் இயற்றியது. அடுத்தது நந்திக்கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை, சகலவள்ளி மாலை அவர் எழுந்தது, அப்போ நந்திக்கலம்பம் கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 4 மட்டும் சரி. அப்போ 1, 2, 4 எங்க இருக்கிறது, 1, 2, 4 டி தான் சரியான விடை. அப்போ பின்வரட்டும் சரியாக குமரகுபரர் நூல்களில் 74வதுக்கு டி என்பது சரியான விடை. கம்பர் தன் இயற்றிய ராமாயணத்துக்கிட்ட பெயர், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் கம்பர் வந்து என்னது ராம அவதாரம், ராமாயண நாடகம்னு வைக்கல, ராமர் கதைன்னு வைக்கல, ராம நாடகம்னு வைக்கல, கம்பர் தன் நூலுக்கு இட்ட பெயர் ராம ராமாயணத்தை ராம அவதாரம். 76வது பின்வரற்றுள் சரியான கூற்றுகளை தேர்வு செய்ய, கம்பர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டார், அப்ப இது சரி. கம்பர் திருவண்ணாமலையை சார்ந்தவர், அது தவறு. அப்போ என்னது ஒன்னு மட்டும் சரி, ஏதாக சரி.
ஓங்கு இரு பரப்பின் வங்க ஏற்றத்தில் தொண்டியோர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல். இது வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, கம்பராமாயணம். ஓங்கு இரு பரப்பின் வங்க ஏற்ற தொண்டியோர் சிலப்பதிகாரத்தில் தான் இந்த வரிகள் இடம்பெறுகிறது. அப்ப ஆன்சர் 77வதுக்கு பி என்பது சரியான விடை. பொறுத்துக்க, இப்போ குறிஞ்சி இங்கே வந்து டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. கொஞ்சம் பேர் பாடி குறிஞ்சி எந்த ஊர்? குறிஞ்சி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சிறுகுடி, இந்த சிறுகுடி ஊர்கள் அந்த மலை மலை சார்ந்த இடத்துல அந்த கருப்பூர்கள சிறுகுடி ஆக இருக்கிறது. ஸோ முல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்னது பாடி, முல்லைப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் தலைவர்கள் போகும்போது இந்த போர் தலைவனும் வீரர்களுக்காக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் பாடி. அப்போ அது முல்லைத்தேனியில் தான் இருக்கிறது. அப்போ குறிஞ்சிக்கு வந்து 2-1 எங்கே இருக்கிறது? ஏ. அப்போ இதுக்கு வந்து சரியான ஆன்சர் ஏ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மருதத்துக்கு வந்து மூதூர். ஸோ மருதத்தில் நம்ம ஊர் பக்கம் தான், கடல் இருக்க பகுதியை தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லுவாங்க. கடல் இருக்க பகுதியை பாக்கம், அப்போ காவிரி பாக்கம், பட்டணம் பாக்கம் அப்படின்னு சொல்றோம்ல. அப்போ கடல் இருக்க பகுதி பாக்கம். ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான் அது மூதூர். அது ஊர் பேருகளாக சொல்றது பேரூர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மருதூர் இல்லங்கள், வயல் இருக்கிற பகுதிகள். அப்போ 78வதுக்கு சரியான விடை ஏ என்பது சரியான விடை. கார்களத்தை பெருமூழுதாக கொண்ட நிலங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார்காலம்னா என்னது? அதாவது மழைக்காலம்னு பார்த்தோம். இதை வந்து என்னென்ன நிலங்கள் வந்து இந்த குறிஞ்சி முல்லை மருதமா, இல்லை மருதம் நெய்தல் பாலையா, முல்லை மருதம் நெய்தலா, குறிஞ்சி மருதம் நெய்தலா? இப்போ அதுக்கு சரியான விடை 79வதுக்கு இப்போ உதாரணத்துக்கு முல்லை. ஃபஸ்ட்டு வந்து கார்காலம் வந்து பார்த்தீங்கன்னா முல்லை தான் கார்காலத்தை பெருமூழுதாக கொண்ட நிலங்கள். முல்லை, அதுக்கப்புறம் மருதம், நெய்தல், இதுதான் சரியான வரிசை முறைகள். இப்போ இதுதான் முல்லை தான் கார்காலத்தை பெருமூழுதாக கொண்ட நிலங்கள், சரிங்களா? ஏன்னா குறிஞ்சி இதில் வராது. ஏன்னா குறிஞ்சி வந்து என்னது குளிர்காலத்தை அடிப்படையாக கொண்டது. இப்போ மழைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காட்டில், அப்புறம் வயல்வெளிகளில், கடல்களில், அப்போது அதுக்குரிய நிலங்கள் அப்படின்னு சொல்லும்போது கார்காலத்துக்கு பெருமூழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை, மருதம், மெய்தல். அப்போ 79வதுக்கு சி சரியான விடை. பொருளல் அவரை பொருளாக செய்யும் பொருளல்ல அது இல்லை பொருள். இக்குறளில் பயின்ற ஒரு மணி அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பொருள் பொருள் என்ற சொல்லானது மீண்டும் மீண்டும் வருவதுனால இது சொல் பொருள் பின்வரு நிலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொருள் பொருள் என்ற ஒரு சொல் மீண்டும் மீண்டும் வந்து அதே பொருள் தருவதனால் சொல் பின்வரு நிலையணி எனப்படும். இப்போ ஆன்சர் ஏ என்பது சரியான விடை. அடுத்தது 81வது வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் இளனாய் குடி செய்து வாழ்வானை சுற்றமா சுற்றும் உலகு. இக்குறளில் பயின்று வரும் எதுகை சொல்லை கண்டறிக. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுகை சொல் என்பது இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது, சீர்தோறும் இரண்டாம் எழுத்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இரு இருக்கிறது, இங்கே டி இருக்குது, அப்போ இது கிடையாது. இக்குறளில் எதுகை சொல்லை கண்டறிக. இங்கே டி இருக்கிறது, இங்கே இரு இருக்கிறது, இதுவும் கிடையாது. இங்கே இரு இருக்குது, இதுவும் இருக்கிறது, அப்போ இது இருக்கிறது. இல்லு இல்லு இதுவும் இல்லை. அப்போ இரண்டாம் எழுத்து குற்றம் சுற்றம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்வைகளை குற்றம் சுற்றம். இங்கே குறளில் பயின்று வருக எதுக்கு சொல். ஆன்சர் 81வதுக்கு சி சரியான விடை. தேவர் அடையர் கயவர் அவருதான் மேவன செய்தொழுகலான். இக்குறையில் பயின்று வரும் அணி உம்மை அணி, வஞ்ச புகழ்ச்சி அணி, ஓமை அணி, சொல் போலூரிணை அணி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றை பழிப்பது போல புகழ்வது, புகழ் பஞ்ச புகழ்ச்சி அணி. தேவர் அணையர் கயவர் அவர்தான் மேவன செய்தொழுகலான். இதை குறையில் பயின்று அணி வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒன்றை ஏற்றுவது போல பழிப்பதும், பழிப்பது போல வஞ்ச புகழ்ச்சி அணி. சென்ற என்பதன் வேர் சொல். உதாரணத்துக்கு சென்ற என்பதுக்கு வேர் சொல் செல்லுதல் வராது, சென்று வராது, சென்றது வராது, செல். செல்லினுடைய வேர் சென்ற என்பதன் வேர் சொல் தான் செல். அப்போ ஆன்சர் பி என்பது சரியான விடை. அப்போது அடுத்தது 84வது
அரி என்பது, அரி அப்படின்னா வயலா பூமியா பனைமரம் இருக்கிறது. இப்ப நெற்கதிர் என்ன பண்றோம்னா அது அரி அப்படின்னு சொல்லுவாங்க, அரிப்பது அருகிறது. அப்ப நெற்கதிர் என்பதுதான் சரியான விடை. அரி என்பதன் பொருள் இந்த நெற்கதிர்கள், அதுதான் அரி அரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது 85வது, சான்றோர் பாலர் ஆப சாலர் சாலார் பாலர் ஆகுபில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நற்றினை குறுந்தொகை புறநானூறு அகநானூறு இந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா சான்றோர் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புறநானூறு இந்த வீரத்தை பற்றி புறத்தை பற்றி பேசுவது, மீதி மூணு வந்து அகத்தை பற்றி சொல்லக்கூடியது. அப்போ சான்றோர் பாலர் ஆப சாலர் சாலர் பாலர் அது போய் வரிகள் சொன்னோடனே புறநானூறு சரியான விடை. திருநாவுக்கரசர் மீது கொண்ட பேரன்பினால் தம் மக்கள் அளவை நிறைகோள் பசு தாம் வைத்த தண்ணீர் பந்தல் ஆகியவை அனைத்திற்கும் திருநாவுக்கரசர் பெயர் சூட்டி மகிழ்ந்தனர். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாரு அப்பூதியடிகள். ஸோ அப்பூதியடிகள் தான் வந்து என்ன பண்ணுவார்னா திருநாவுக்கரசர் மேலே அவர் மீது அன்பு கொண்டதுனால அவர் என்ன பண்ணுவார், அவர் பேராலேயே திருநாவுக்கரசர் பேராலேயே தண்ணீர் பந்தல் வைப்பார், பேருந்து நிறுத்தத்துக்கு அவருடைய வைப்பாரு, இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுவாரு. அப்போ இவரு திருநாவுக்கரசர் என்ன பண்ணுவாரா பார்த்துட்டு, யார் நம்ம மேல இவ்வளவு பற்றா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்போ அப்பூதியடிகள் வீட்டுக்கு வராரு. அப்பூதியடிகள் வீட்டுக்கு வந்த உடனே அவர் சாப்பிட்றதுக்காக கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வராதுன்னு சொன்ன உடனே இவர் விருந்து ஆயத்தத்துக்காக தன் மகனை வந்து வாழையிலை அரங்கத்துக்காக அனுப்புறாரு. அப்போ வாழலை அறுக்கும்போது தான் மகன் வந்து நம்ம பண்ணால் ஒரே மகன் பாம்பு கடித்து அங்கே இறந்து போகிறார். ஸோ திருநாவுக்கரசர் வீட்டுக்கு வந்தாரு அப்படின்றதுக்காக ஸோ ஒரு துக்கச்செய்தி கண்டால் யாரும் சாப்பிட மாட்டாங்க வீட்டில். அப்போ இவர் என்ன பண்ணுறது, தன் மகனை அந்த வாழலையும் சுற்றி வச்சுட்டு அதை மறைக்கிறார். உடனே திருநாவுக்கரசருக்கு அப்போது அடிகளாரும் அவங்க மனைவியும் சாப்பாடு போடுறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது எங்கே உங்கள் மகன் அப்படின்னு கேட்கும்போது அப்போ இந்த மாதிரி நடந்த விஷயத்தை சொல்கிறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான நாமத்தங்கள் ஊதி இறந்த தன் மகனை உயிரோடு எழுப்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு வரலாறு உண்டு. அப்போது அப்போதியடிகளார் அந்த மாதிரி திருநாவுக்கு சொன்ன பேரன்பு காரணமாக அவர் என்ன பண்ணார், இத்தனையும் அவர் செய்கிறார். அப்போது 86வது சரியான விடை ஏ அப்போதியடிகள் சரியான விடை. ஒன்று குலாம் என்னும் திருப்பதிக்கும் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பி திருவகம் செய்தவர் யார். இப்போ நம்ம சொன்ன இதுதான் அது. இப்போ நான் சொன்னோம்ல செத்து போன மகனை உயிரோடு எழுப்பி, அப்போ யார் சொன்னா திருநாவுக்கரசு தான் அதை பாடுறார். ஒன்று குலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பி திருவகம் செய்தவர் யாரு, திருநாவுக்கரசர். 87வது ஆன்சர் ஏ சரியான விடை. ஆ ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. ஆனா என்னது எல்லாருக்கும் தெரியும், பசு. சரியா, இது உணவு விளக்கம் தேவையில்ல. ஆ அப்படின்னு சொன்னா பசு. அடுத்தது 89வது சரியான இணையை தேர்ந்தெடுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளுக்கு தெரியும், ஆன்னு சொன்னா பசு, புரியுதுங்களா. இப்போ சரியான இப்ப ஆனா இதுவும் கிடையாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா காய்ந்தா நீக்கினா தடம் வீடு. இதுல ஏபிசியில எது சரியான விடை, அப்போ தடனா வீடும் கிடையாது, அப்ப காய்ந்தா நீக்கினார் இதுதான் சரியான இணை, அப்போ இதுவும் கிடையாது. அப்போ சரியான இணை காய்ந்தா நீக்கினார், தடம் வீடு அதுவும் கிடையாது. அப்போ 89வதுக்கு சி சரியான விடை. வா வந்தடைந்த பிரித்தெழுதுக. 90வது வந்தடைந்த வா வந்த அணைந்த இது பார்த்தீங்கன்னா வா அணைந்த என்பதுதான் சரியான விடை. ஏ அணைந்த இது வந்து டவுட்டாக இருக்குது. இது 90வது சி வா அணைந்த என்பது சரியான விடை. 91வது பார்த்தீங்கன்னா மல்லலம் குறித்து இலக்கண குறிப்பு தருக. மல்லலம் மல்லலம் வந்து பார்த்தீங்கன்னா வினைத்தொகை, உரி சொற்றொடர், இரண்டாவற்றும தொகை, அன்மொழி தொகை. அப்போ மல்லலம் குறித்து என்பது உரி சொற்றொடர். மல்லலம் குறித்து என்பதுதான் இலக்கண குறிப்பு, உரி சொற்றொடர். 91வது பி சரியான விடை. தமிழ் விடுத்தூது இலக்கியத்தை இயற்றியவர். தமிழ் விடுத்தூதினுடைய 92வது இது குமரகுருபரார், பாரதியார், பரஞ்சோதிபுரியார். தமிழ் விடுத்தது ஆசிரியர் இல்லை, பெயரு தெரியவில்லை. அப்போ விடை டி என்பது சரியான
விடை டி என்பது தமிழ் ஆசிரியர் பேரே கிடையாது தமிழ் விடுத்துவதுக்கு. அடுத்தது 93வது, பற்றுளி ஆற்றுடன் பண்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கள் கொள்ளா. இப்பாடல் வரிகளில் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, அப்புறம் சீவகசிந்தாமணி, ராமாயணம் தெரியும். பட்டுளி ஆடுடன் குமரி கூட கொடுங்கள் சொன்னேன், சிலப்பதிகாரம் தான் இந்த வரிகள் இடம்பெறுகிறது. 93வதுக்கு ஏ சரியான விடை. 94வது, திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்குள்ளோடும் மங்குள் கடல் இவற்றோடு பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள். இவ்வரிகளை கூறியவர் பார்த்தீங்கன்னா பாரதியாரா, பாரதிதாசனா, வாணிதாசன், கம்பர். அப்போ செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முடுக்கக்கூடியவர் பாரதிதாசன். அப்போ தமிழோடு பிறந்தோம் நாங்கள் என்று சொல்கிறார். 94வதுக்கு பி பாரதிதாசன் சரியான விடை. 95வது, தமிழ் கூடல் என்று குறிப்பிடும் நூல் எது பார்த்தீங்கன்னா, தமிழ் கீழ் கூடல் புறநானூறு தான். புறநானூறு தான் நம்ம என்ன பண்ணோன்னா தமிழ் கெழு கூடல் என்று குறிப்பிடணும். புறநானூறு சரியான விடை. மாப்போ சிவஞானம் அவர்கள் தொடங்கியது தமிழக கழகமா, தமிழாசிரியர் கழகமா, தமிழ் அரசு கழகமா, தமிழ் பண்பாட்டு கழகமா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அரசு கழகத்தை அவர் தொடங்குறாரு, தமிழ் அரசு கழகம். அப்போ 96வது சி சரியான விடை. நாகர்கோவில் என்ற இடத்தில் சிலை அமைய பெற்ற தமிழ் உணர்வு போராளி அவர் வந்து பார்த்தீங்கன்னா மங்களகிழார், மாப்போசி, செங்கல்வராயன், மார்ஷல் ஏ நேசமணி தான். இவருக்கு நாகர்கோவில சிலை அமைப்பில் தமிழ் உணர்வு போராளியாக இருக்கிறார். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழக்கமிட்ட தமிழ் போராட்ட வீரரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசிறந்தையா, எனது போராட்டம், வேரில் பழுத்த பலா, வளரா கண்ட ஒருமைப்பாடு. அப்போ 98வது வளரா கண்ட ஒருமைப்பாடு என்ற சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் தான். தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழுக்கப்பட்ட தமிழ் போராட்ட வீரரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அது ஆன்சர் வளரால் கண்ட ஒருமைப்பாடு. 99வது வந்து பார்த்தீங்கன்னா தவறான ஒன்றினை காண்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லேர் ஒக்கல் தலைவன் இது வள்ளல்கள். ஸோ இது சரியா இருக்கிறது. செல்வத்தின் பயனை ஈதல் நக்கீரர் அதுவும் சரி. பிழையா நன்மொழி குறுந்தொகை இது இல்லை. தனிச்சிறப்பு பெற்ற அற அவையும் டி இதுவும் சரியாக இருக்கிறது. அப்போ தவறான இணை ஒன்றினை காண்பது சி இதுக்கு சரியான விடை. தவறான ஒன்றினை காண்கும் போது சி தான் இங்க தவறான இணை ஆன்சர். 99வது சி. அடுத்ததாக கடைசி குவெஸ்டின், திருவிளையாடர் கதைகள் எந்த காப்பிய காலம் முதல் கூறப்பட்டு வருகிறது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீவக சிந்தமணியா, குடலகேசியா, சிலப்பதிகாரமா, திருவிளையாடல் புராணமா? திருவிளையாடல் கதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார காலத்திலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்று முதல் கூறப்பட்டு வருகிறது. ஆக இது வரைக்கும் டெஸ்ட் 15 வினா விடைகளை நாம் பார்த்தோம் சரியா. இப்போ அடுத்த வகுப்பில் நம்ம டெஸ்ட் 16 வினா விடைகளை நம்ம சில இதுக்காக மட்டும் நம்ம விளக்கத்தோடு பார்ப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு எது தெரியும், இந்த ஆசிரியர் பெயர்கள் அதெல்லாம் வந்து தெரிகிறதுனால அதுக்கு ஒரு விடையை மட்டும் தெரிஞ்சால் போதும். நம்ம டெஸ்ட் 16 வினா விடையை நம்ம அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.